நம்ம எல்லாருக்குமே வந்து எல்சியு தெரியும், லோக்கி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா கைதியையும் விக்ரமையும் வச்சு ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்து ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாரு. பட் நிறைய பேருக்கு வந்து கேவி ஆனந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சின்ன குட்டி டீட்டெயில் நோட்டீஸ் பண்ணால் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாங்கிறது அந்த வீடியோ. நம்மளோட நடிப்பு நாயகன் ஆக்டிங்கில் கேவி ஆனந்த் டேரக்ஷனில் அயன் ஒரு படம் வந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் இருக்க டைமண்ட் ஸ்மக்லிங் சீனு அப்புறம் வந்து கொக்கைன் சீன்லாம் வந்து வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதை வச்சு தான் நிறைய பேர் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பல வெற்றி படங்களை கொடுத்த நம்மளோட கேவி ஆனந்த் அவர்கள் வந்து 2011 கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி எடுக்கிறாரு, ரிலீஸ் பண்றாரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா நடிச்சிருப்பாரு. ஸோ கூட வந்து அவர் ஃப்ரெண்டு வசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். இவர் வந்து கிளைமேக்ஸில் ஒரு பாம்பு வச்சு அவர் செத்தும் போயிடுவார் கிளைமேக்ஸில். பட் இந்த வசந்தனோட ரெஃபரன்ஸ் எங்கே வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 2012 மாற்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. இதில் வந்து ரெட்டை கதிரை சாங் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 நினைவஞ்சலின்னு சொல்லிட்டு அவரோட போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. கோ படத்தில் நடித்தவர் மாற்றான் படத்தில் ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க 2 நினைவஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேரக்டர் வந்து அவங்க கூட இருந்திருந்தான்னா இன்னும் நிறைய வெற்றி படங்கள் எடுத்திருக்கலாம்.